நெஞ்சுக்குள்ளே அந்த பாட்டு வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம். அது வந்து 2 மில்லியன் போயிருக்கு. அதாவது வந்து 20 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ வந்து பிகன் வுட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டோமா அப்படின்ட்டு. நான் வேணால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பிரியாணி வேணாவா? லாலிபாப்பு? லாலிபாப்பு வேணாம். அப்புறம் வந்து சமோசா? சமோசா வேணாம். இப்போ பாருங்களேன், ஐஸ்கிரீமு. லலிதா, ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கமல் லலிதா சேனல். நான் ஹலோ ஹாய் நோனி ஸ்ரீவாணி கத்தி இருக்காங்க. ஸ்ரீவாணி ட்ரெஸ் போடலப்பா, ட்ரெஸ் போட்டோம். சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஜிம்மிக்கு வந்து போட்டுருக்கேன். இது வந்து சுடிதாரில் காட்டினேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கட்டிட்டு காட்டுறீங்க. எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கான்ட்டு. ஏன்னா ரெகுலராக போட மாட்டேன், சும்மா ஜஸ்ட் எதுனா ஃபங்க்ஷனு இல்லைன்னு எங்கன்னா வெளியே போனேன்னா போடலான்ட்டு தான் வந்து எனக்கு வந்து அம்மா இது வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கம்பல். ஏன்னா சின்னதாகவே போட்டுட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு 2 செட்டு கம்பல் இருக்குங்க இப்போ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கன்னா வெளியே போனோம்னா இந்த கம்பல் போட்டுன்னு போட்டுக்கிறது எனக்கு அம்மா வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ஏன் சீக்கிரமா போய் வாங்கினாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஜாத்திரை வைக்க போகிறாங்க ஜாத்திரை வரும்போது. அதனால் அதே கம்பல் கல்யாணம் ஆனது வந்து அதே கம்பல் போட்டுன்னு இருக்கேன்ட்டு அம்மா வந்து எனக்கு இந்த கம்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த கம்பல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து உங்ககிட்ட வந்து சுடிதாரில் தான் நான் காமிச்சேன், சாரியில் காமிக்கல. சில சாரி கட்டிட்டு கம்பல் காமிக்கலான்ட்டு தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் கம்பல். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. நம்ம ஊரில் நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் தூரிட்டே தான் இருக்கு. கொசு துருலாம் லைட்டாக வெயில் வருது, அப்படியே மழை வருது, வெயில் வருது, மழை வருது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கேட்டோம் நாங்கள். ஏன்னா மட்டன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பாருங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு மட்டன் தாங்க குழம்பு. பாருங்க, மட்டன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் தான் கிளீன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து குழம்பு வைக்கலாம்னு இருக்கோம். சரி வாங்க, மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுட்டு முடிஞ்சா ரசம் வைக்கலாங்க, இல்லைனா வேணாங்க. ஏன்னா மட்டன் குழம்புக்கு ரசம் நல்லா இருக்கும். சரி வாங்க, அப்பா வரும், டைம் ஆயிடுச்சு, அப்பா வரத்த போய் சமைக்கணும்னு போய். சரி வாங்க, போய் கறியை வந்து அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி போட்டு நம்ம கறி வேக வச்சுட்டு குழம்பு வச்சிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவாணிக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணல, ஏன்னா சட்டை போடாத அப்படியே பாட்டுக்கு நான் எப்படி கை வச்சேன், கை கட்ட எப்படி கை கட்ட பாரு, கை கட்ட எப்படி வா காவாலி அத பாரு. அது வள வளான்னு இல்லப்பா, கறியா அப்படிதான் இருக்கும், மட்டன் வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும் டேஸ்ட். பாருங்க அப்படிதான் இருக்கும், நல்லா சக்க சக்கியா தான் இருக்கு. பாருங்க, சரி பாருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து கறி வந்து அரிஞ்சி கழுவி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க வேண்டியதான். அது வேகத்தக்கில் வந்து வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிட வேண்டியதான் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். அதில் ஏன் உப்பு கம்மியாக போட்டேன்னா வந்து தக்காளி வதங்குறப்போ உப்பு போடுவேன்ல, அதனால் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மசாலா போடுறப்போ அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கறியில் வந்து வேகிறப்போ உப்பு போட்டால்தான் வந்து அந்த கறி மெல்றதுக்கு, மின்னு சாப்பிட்றதுக்கு, குழம்பு செஞ்சிடுவோன்னா அந்த மசாலாவோட அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லையாச்சும் கறியில் வந்து உப்பே இருக்காது, ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அப்படியே சும்மானாவே வெறுமனாவே குழம்பு தாளிச்சு விட்டா சரி. அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கற்பனை சாம்பார் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லாயிருக்கும் சாம்பார் வெங்காயம் எப்படி செஞ்சால். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல் சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 1-5 தக்காளி நம்மளுக்கு தேவையான குழம்புக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கணும்னு தேவையில்லைங்க, ஏன்னா இது வந்து அப்படியும் போட போகிறதில்ல, நல்லா வந்து நசுக்க போகிறேன், நசுக்கி தான் போட போகிறேன். சின்ன குருவினா
சின்ன குருவினா மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா, தரமாட்டேன் தரமாட்டேன் சிவானி குருவிக்கு, சிவானி குருவிக்கு மழைக்காலத்தில் தங்குவதற்கு இடம் இது வந்து நசுக்கி போட்டா சூப்பரா இருக்கும். அதுல ஒரு சிலர் மிக்சிலையும் அரைப்பாங்க. நம்ம வந்து உரல் இருக்குல்ல, அதனால உரல் அது ஒரு டேஸ்டா இருக்கும். நான் ஆடலப்பா, நசுக்கிறேன். ஸ்ரீவாணி ஹாய். வெங்காயம் நசுக்கி வச்சுனா கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் மிளகு போட்டா நல்லா இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து மிளகும் நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நசுக்கினீங்கன்னா போதும், ரொம்ப பொடி பண்ணணும்லாம் இல்லை. ஏன்னா வந்து பாப்பாவும் சாப்பிடுவாங்க இல்லையா குழம்பு ஊற்றி, அதனால வந்து மிளகு போட்டிருக்கோம். ஸ்டின் அதை வாயில் வைக்கூடாது நீ தங்கம், திட்டுவாங்க எல்லாம். ஃபுல்லாகவே நசுக்கி எடுத்தாச்சு. சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு வந்து மிளகு கொஞ்சோண்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நசுக்கியா. மிக்சியில் அரைச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நம்ம இந்த உரலில் நசுக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கு. சரி வாங்க குழம்பு செய்யலாம் வாங்க. ஏந்திரமா அப்போ போய் குழம்பு செய்யலாம். ஏந்திரம் அம்மா தூக்கிறேன், ஏந்திரம் உன்னை தூக்கிறேன் தூக்கிறேன் அதனால எழுந்துக்க முடியாது. ஃபுல்லாகவே நசுக்கி எடுத்தாச்சு. சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு வந்து மிளகு கொஞ்சோண்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு நசுக்கியா. மிக்சியில் அரைச்சா அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நம்ம இந்த உரலில் நசுக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கு. சரி வாங்க குழம்பு செய்யலாமா. பாருங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு, வெந்துட்டோம்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி வாங்க மட்டன் குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம்னா வந்து நம்ம பிரிஞ்சில் போடுவோம்ல, சோம்புன்னு சொல்லுவாங்களே அதாங்க. சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயமும் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டுக்கிறோம். யாருக்கு? ஸ்ரீயானிக்கு. ரெண்டு பிரியாணி வைக்கலாமா? பிரியாணி வேணாவா? லாலிபாப்பு, லாலிபாப்பு வேணாம். அப்புறம் வந்து சமோசா, சமோசா வேணாம். இப்போ பாருங்களேன் ஐஸ்கிரீமு, ஐஸ்கிரீமானா, ஐஸ்கிரீமானா, ஐஸ்கிரீமானாவா? ஐஸ்கிரீம் நானா? ஐஸ்கிரீமானா? ஐஸு, ஐஸ் வைக்கிறியா?
ஐஸ் வரணும். அப்புறம் வேற என்ன ஐஸ்கிரீம் வாங்கிக்கியா? அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி வேணுமா? மட்டன் பிரியாணி வேணுமா? என்ன பண்றீங்க அப்பாவும் பொண்ணும்? அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எதுவுமே வேணவா சரி இங்க பாரு உங்க மூஞ்சிய பாருங்க இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. இத நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸ்ரீவாணி, ஸ்ரீவாணிமா எப்படி பண்றா பாருங்க. உங்க அப்பாவை இந்த மாதிரி தாங்க பண்றா. ஆனா தெரியுது நம்ம அப்பாவால பிடிக்க முடியாது. அதான் நம்ம ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா உட்கார்ந்து இருக்கணும். நம்ம கிட்டதான் ரொம்ப அமக்கலம் பண்றாங்க. அவங்க அப்பா இருந்ததுனால அவங்க அப்பா இருந்ததுனால அவங்க அப்பாண்ட அமக்கலாம் தான் கிடையாது. அம்மா இதை பாருங்க பாக்குறா பாருங்க. நாங்க அவளை திட்டுறோமா இல்ல என்ன பேசுறேன்னு இங்க பாக்குறா. நம்மளை பத்தி பேசுறாங்களேன்னு தெரியுது அவளுக்கு. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, தக்காளி போட போறேன். போட்டுருங்க. எப்பவும் போலதாங்க தக்காளி கூட வந்து உப்பு சேர்த்து தக்காளி வதங்கணும். சரி வாங்க, தக்காளி கூட வந்து அப்பா உப்பு போட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறியிலயும் வேக வச்சிருக்கோம்ல, அதனால தூள் போட்டுதான் வேக வைப்போம். ஆமா, இதுலயே கொஞ்சம் சால்ட் போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அப்பா போன என்ன பண்ணுகிறீங்க? என்ன பண்ணுறீங்க அப்பாவும் பொண்ணும்? நான் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்? குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ரீல்ஸ் காட்டி காட்டி அவளை எப்ப பாரு டான்ஸ் ஆட விட்டுறீங்களா? காட்டிதான் இப்போ ஸ்ரீவாணி வந்து காஸ்ட் மேல காஸ்ட் கீழே அந்த பாட்டு வந்து இப்ப மனப்பாடமே ஆயிடுச்சு. அதனால ஒரு டான்ஸ் ஆட காஸ்ட் மேல கை தூக்க ஏந்து நின்று ஆட சொல்லுங்க. ஏந்து ஏந்து தங்க, ஏந்து குடி தங்க. அப்பா சொன்ன கேளுங்க தாங்க, ஏந்து குடி தாங்க. காத்து மேல கை தூக்கு, கை தூக்கு, கை காத்து மேல காத்து கீழே கை கீழே இருக்கு. வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. நாத்தடிக்குதுனா நாத்தடிக்குதுனா நாத்தடி அம்மா மேல நாத்தடிக்கு. மூக்கு முடிக்கும், மூக்கு முடிக்கும். வாங்குவேன். அம்மா மேல தானே நாத்தடிக்குது. சரி அப்பா கண்ணு எங்க இருக்கு மாஸ்டிவாணி? அப்பாவுக்கு மூக்கு எங்க இருக்கு? அப்பா மூக்கு, அப்பா மூக்கு. அப்பாவுக்கு வாய் எங்க இருக்கு? அப்பா வாய், அப்பா வாய், தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். குழம்பு வேற கொதிக்கணும்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் இருக்குங்க மிளகாத்தூள் வச்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சரிங்க சார், நல்லா வதங்கிடுச்சு மசாலா. இதில் வந்து நம்ம வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். மசாலா வச்சு இப்படியும் ஊற்றலாம், இல்லை நம்ம அள்ளியும் போட்டு அள்ளி போட்டு வதக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் வந்து இந்த மசாலால போட்டாலே ஒரு தனி ஸ்மெல் இங்க வரும், வருது. அது வேற லெவல். அது ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலால வெந்துட்டோம்னா நம்ம இந்த சூப்பு தண்ணிலேயே எடுத்து ஊத்திக்கலாம். நம்ம சூப்பு தண்ணின்ற இல்லப்பா, கறி வேக வச்சிருக்கேன்ல அந்த தண்ணிலயே வந்து இந்த மட்டன் எடுத்து போட்டுடணும். அப்படி இல்லப்பா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு நம்ம நான்வெஜ், அதுக்கப்புறம் இப்ப சாப்பிடவே இல்லைல்ல. சரி அதனால 2-3 நாள் ஆயிடுச்சா. இன்னைக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு.
இல்ல நான் நினைச்சேன் அம்மா கம்பளம் வாங்கிட்டு போனால ட்ரீட் ஏதோ வைக்கிறீங்களா நான் நினைச்சேன். எங்க அம்மா கிட்ட இருந்து கம்பல் வாங்கி கொடுக்கறாங்க அவ்வளவுதான். குழம்பு இறக்குறப்ப நம்ம இந்த மிளகு போட்டுக்கலாம். அது வரைக்கும் அப்படியே அப்படியே நானா தயிரே என்னடா இங்க பாரு நானா கால் எத்தி இப்படி போட்டுக்கோ. நாங்க வந்து வேக வச்ச தண்ணி அப்படியேதான் ஊத்தி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஏதோ தண்ணி ஊத்தல, கொஞ்சம் வந்து அந்த கடாய் ஒட்டி கழுவிட்டு ஊத்துறது. மட்டன் எப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மிளகு தூளு கொஞ்சம் கொத்தமல்லி கொட்டி இறக்கிட வேண்டியதான், அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். சரி மிளகு தூள் போட்டுக்கலாம். மிளகு வந்து போட்டவொடனே கொஞ்ச நேரத்துலயே இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்கணும்னு இல்லை, ஏன்னா அது கொதிச்சா ரொம்ப சூப் மாதிரி ஆயிடும். கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்து பாப்பாக்கு தான் சாப்பாடு ஊட்டணும். ஏன் டேஸ்ட் பாக்குறியாமா? டேஸ்ட் பாக்குறியா? சரி டேஸ்ட் பேபி வச்சிருந்தா அம்மா கையில ஊத்திக்கிறேன். உன் கையில வானா இரு, உன் கையில வானா. ஐயோ நாக்க பாருங்க, நாக்க பாருங்க. ஆ சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு கொடுக்கணும். காரமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சொல்லு சொல்லு சூப்பரா இருக்கு சொல்லு. ஐயோ எல்லாரும் ரெண்டு வேணுமா? சூப்பரா இருக்கா? சொல்லுங்க எப்படி இருக்குது? சொல்லுமா சொல்லுமா. சூப்பரா தங்க நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கான். சரி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். ஏன்னா இதுலயே வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு நான் சாப்பாடு ஊட்டிடுவோம் பாப்பாக்கு. சரிங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சதுன்னா போதும். ஆஃப் பண்ணிட்டாமா? ஆஃப் பண்ணிடு போதும்மா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டணும், அதுக்கப்புறம் தான் நானு அம்மா அப்பா மாமா எல்லாம் சாப்பிடணும். லலிதா அத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாச்சுல அத்துக்கறி சாப்பிட்டு? ஆமாங்க ரொம்ப நாளாச்சுங்க. ஏன்னா நீங்களா வேற கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, என்ன உங்க வீட்டுல தினமும் நான்வெஜ் செஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆமா நல்ல. ஆமா என்னத்துக்குமா? சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். நானா இந்த மாதிரி மட்டன்ல வந்து மட்டன் இல்ல பிரியாணில கூட இந்த மாதிரி ஊறகா இந்த மாதிரி வெங்காயம் எல்லாருக்கும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டு, அதனால இப்ப சாப்பிடுறேன். பாப்பா தூங்கினுக்கு அதான் டைம் இருந்தது கொஞ்சம் உரிச்சி வைக்கிறதுக்கு. அதுமா நீ ஊறகாய் வச்சு சாப்பிடறியாமா? வேணாப்பா. சரிம்மா ட்ரை பண்ணி பாருமா. நல்லா வெங்காயம் ஒண்ணு எடுத்துக்கலாம், ஏன்னா வெங்காயம் சாப்பிடுற பழக்கம் இருக்குது. சாம்பார்லாம் சாப்பிடுற பழக்கம் இருக்குது. வெங்காயம் ஒண்ணு எடுத்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, தொட்டுக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், ஊறகாய், எலுமிச்சை பழம், ஊறகாய். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் இன்னைக்கு மதியம் என்ன சமையல்னு ஒரு குட்டி சமைப்போம். வீட்டில் வந்து ஆனால் வந்து இன்னைக்கு வந்து லலிதா ட்ரீட்டு அம்மா வாங்கி கொடுத்ததுனால. லலிதா ஏய் கேடி, நேற்று அம்மா கம்மல் வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு ட்ரீட்டு வச்சிருக்கேன். ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஆமாங்க உண்மையிலே இது ட்ரீட்டு தாங்க. லலிதா வந்து காசு எடுத்து போய் அப்பா கிட்ட கொடுத்து அப்பா நேற்று அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அம்மா ரொம்ப நாள் ஆச்சுப்பா மட்டன் சாப்பிட்டு. சரி அதனால் இன்றைக்கி அம்மாவுக்கு நான் வந்து என் கையால் சமைச்சு இன்றைக்கி நான் மட்டன் ருசியாக செஞ்சு தரேன் தான். டிஃப்ரெண்ட்டாக வேறு சமையல் செஞ்சுருக்கா. லலிதா ட்ரீட்டு அம்மா எப்படிமா இருக்க? லலிதா ட்ரீட்டு நல்லா இருக்கா? ஓகே அவங்க லட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க ஸ்ரீவாணி. ஆமாங்க ஏன்னா சாப்பாடு ஊட்டிட்டு தான் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கேக்குறீங்க பாப்பாக்கு என்ன ஊட்டுறீங்கன்ட்டு. ஸ்பெஷலா எதுவும் ஊட்டுறது இல்லைங்க. ரொம்ப எதுவும் இல்லை.
நீங்களும் பாத்துருப்பீங்க குலதெய்வம் போகும்போது அங்கேயே பிரியாணி சாப்பிட்டா இல்ல நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி நான் ஒண்ணு நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் குழந்தைக்கு இங்க ஊட்டுங்க. ஏன்னா வந்து ஏன்னா நீங்க சாப்பிடும் போது காரம் இருக்கோ இல்லையோன்னு நீங்க பாத்துட்டு அது குடுக்கலாமா ஆனா நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உப்மா செய்வாங்க, உப்மா செஞ்சாங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க, வதக்கிட்டு பச்சை மிளகாய் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு நல்லா தண்ணியில கொதிச்சு ரவ போட்டு அந்த ரவைய நல்லா கலரிட்டு பாப்பாக்கு ஒரு ஒரு கரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பச்சை மிளகாய் போட்டு கலரி கொடுப்பாங்க. இருந்தாலும் அது காரமா தான் இருக்கும், ஏன்னா எண்ணெய்ல அந்த காரம் வந்துடும், கொதிக்கிறப்ப அது ஒரு காரம். ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்கும், சாப்பிடுவாங்க, ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஏதோ எமர்ஜென்சிக்கு செய்யணும்னாதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் ரவிய ஒரு ரெண்டு சொட்டு நெய் ஊற்றி வறுத்துட்டு அது சுட தண்ணி போட்டு வேக வச்சு கொடுப்பேன். மற்றபடி நார்மலாக அம்மா நம்ம உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க பாப்பாக்கு, அதை ரசிச்சு சாப்பிடுவாங்க. அந்த கூலிங் எல்லாம் போயிட்டு பிறகு கொஞ்ச நேரம் பார்த்து சாப்பிடுவா. பார்த்தா தெரிதா யாரும் ஸ்வீட் ஏத்து வச்சத? ஆமா, ஐஸ்கிரீம் வாங்கினு சொல்லிருப்பா, அப்பா வந்து போயிட்டாருல்ல, ஐஸ்கிரீம் சொல்லாத கொள்ளதே வந்துட்டாரு, அப்பா இப்பவே போன் பண்ணுவாரு. ஐஸ்கிரீமுங்க இப்போ வீட்டில் எப்போ மழை பெஞ்சாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, அதுவும் வந்து லட்டு வந்து சொல்லவே தேவையில்ல. அந்த கப்பு எடுத்தாலே போதும், ஆனால் நாங்கள் அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் கப்பு தான் கொடுப்போம், அந்த கப்பே ரசிச்சு சாப்பிடுவாங்க. சும்மானா அதை சுவாமி அப்படியே வாழ வைக்கிற மாதிரி. நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் லைக் பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லா லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னா, அந்த தூக்கின்னு போகிற வீடியோ என்ன கார்த்தி படத்துலேருந்து அந்த பாட்டுனா நெஞ்சிக்குள்ளே, அந்த பாட்டு வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம், அது வந்து 2 மில்லியன் போயிருக்கு, அதாவது வந்து 20 லட்சத்துக்கு மேல போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ வந்து பிகன் வுட்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, நாங்க வீடியோ போட்டுக்கிட்டோமா அப்படின்ட்டு. நான் வேணா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இதுல ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. நானும் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன், அவங்களும் எடுத்திருக்காங்க. எப்ப வீடியோ வரும்னு தெரியல, வந்தவொடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எல்லாம் உங்களால தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பிளஸிங் எங்களுக்கு ரொம்ப தேவை. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பாக்கலனாலும் நானும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஏத்திட்டேன். பாய் பாய் ஸ்டீவானி, பாய் சேர்த்து, பாய் பாய்.